உடலிலிருந்து தலை துண்டாக்கப்பட்ட இளம்பெண்ணின் சடலத்தை பயண புதையிலிட்டு புறக்கோட்டை டேம் வீதி பகுதியில் விட்டு சென்ற விதம் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சந்தேக நபர் ஹங்வெல்ல புறக்கோட்டை மார்க்கத்தில் இயங்கும் பேருந்து ஒன்றிலேயே குறித்த பயண புதையை எடுத்து வந்தமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இனம் தெரியாத ஒருவர் பெரிய பயணப்பை ஒன்றை இழுத்துக்கொண்டு செல்லும் காட்சி அருகிலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த நிலையில் போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் பயணித்த பேருந்து போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட நிலையில் சாரதி மற்றும் நடத்துனரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் பயணப்பையுடன் ஹங்வெல்ல பகுதியில் வைத்து பேருந்தில் ஏறியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார்கள். இதனிடையே தலையற்ற பெண்ணின் சடலம் கொழும்பு போலீஸ் பிரேத காப்பகத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்று மரண விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் பேச்சாளர் குறிப்பிட்டார். குறித்த பயணப்பையை எடுத்து சென்ற சந்தேக நபர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் டேம் வீதி போலீஸ் பொறுப்பு அதிகாரியின் 0718-591-557 அல்லது அவசர தொடர்பு பிரிவின் 0112-433-333 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ தொடர்பு கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண் 20 வயது மறைக்கத்தக்கவர் எனவும் கொழும்பு டேம் வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு முன்பாக நேற்று மாலை குறித்த பயணப்பை வர்த்தகர் ஒருவரின் தகவலுக்கு அமைய மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.